ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு டெய்லர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி கேதரிங் பேண்ட்டை வந்து கட் பண்ணுறது அளவு துணியை வச்சு, அப்படிதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் அளவு துணியும் நம்ம கட் பண்ண போகிற துணியும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 2 மீட்டர் இருந்தாலே போதும். உங்களுக்கு நல்ல கேதரிங் நல்ல ஃப்ரில் வேணும்னா நீங்கள் 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக பேண்ட்டை எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி ஃபோல்டிங்கில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ கேதரிங் பேண்ட்டுக்கு எப்படி நான் ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபோல்டிங் பக்கம் உங்கள் சைடும் கரை பக்கம் ஆப்போசிட் சைடும் இருக்கணும். நம்ம இந்த எண்டு வந்து எப்படின்னா, அது அப்படியே க்ராஸாக வந்து முக்கோணம் ஷேப்பில் வந்து நம்ம ஃபோல்டிங் போட போகிறோம். இந்த எண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த எண்டும் வந்து உங்களுக்கு ஒன்றா வரணும். இந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்டிங் போடணும். இதே மாதிரி முக்கோணம் ஷேப்பில் உங்களுக்கு வரணும். பார்த்தீங்கன்னா, நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபோல்டிங்கோ அந்த மாதிரி போட்டாச்சு. ஃபோல்டிங் பக்கம் சேம், உங்கள் சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கணும், ஆப்போசிட் வந்து கரை பக்கம் இருக்கணும். எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கேதரிங் பேண்ட்டுக்காக அளவு துணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, காலோட சுற்றளவு தான் மார்க் பண்ணுவோம். அதுக்காக நான் வந்து 2 ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், காலோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். இப்போ 5 இன்ச்சு வந்து இருக்குது. 1 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு மார்க் பண்ணணும். 1 இன்ச்சு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தமாக உங்களுக்கு 6 இன்ச்சு காலோட சுற்றளவு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ரில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் 10 இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10லேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சுருக்கத்துக்காக நீங்கள் வச்சுக்கலாம். நான் 10 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே 5 இன்ச்சு வச்சோம்ல கால் சுற்றளவு, இங்கே வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல 5.5 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்கு மார்க் பண்ணணும். இது மாதிரி மார்க் பண்ணக்கப்புறம் இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே அகலத்தில் வந்து நம்ம 10 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம், 5.5 பிளஸ் 1 இன்ச்சும் சைடில். அடுத்து நான் அளவு துணியை வந்து அப்படியே வந்து 2 ஃபோல்டு பண்ணி நான் கரெக்டாக வந்து வச்சுருக்கேன். அளவு துணியில் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம விட்டு மார்க் பண்ணணும். எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக அதை வச்சுட்டேன் அளவு துணியை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரிஜினலுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விடுறதுக்கும் நான் 1 இன்ச்சு வந்து நான் அப்பப்போ மார்க் பண்ணிடுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம சீட்டோட அகலம் வந்து மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி லென்த்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா. சீட்டோட அகலம் வந்து நான் கரெக்டாக வந்து எடுத்துட்டு உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சீட்டோட அகலத்துக்கு துணி பார்த்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்ச்சு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 17.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து தையலுக்கு, மொத்தம் உங்களுக்கு 18.5 இன்ச்சு வந்து தேவைப்படுது. நம்ம கிட்ட அவ்வளோ துணி இல்லாததுனால நம்ம எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணணும் கேதரிங் பேண்ட்டுக்கு. இன்ச்சு டேப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். ஃபஸ்ட்டு நான் நியூஸ் பேப்பரில் வந்து நான் மெஷர்மெண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம நியூஸ் பேப்பரில் என்ன பேட்டர்ன் போடுறோமோ அதே வந்து நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் கட் பண்ணி எடுப்போம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல சீட்டோட அகலம், அதை வந்து நான் ரஃபாக கோடு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் வந்து எங்கேருந்து பட்டிக்கு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது மாதிரி மார்க் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு சீட்டோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதான் சீட்டோட உயரம். மேலே பட்டியிலேருந்து கீழே அந்த எண்டு முடியுது பார்த்தீங்களா, அதான் சீட்டோட உயரம். 9 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு, மொத்தமாக 10.5 இன்ச்சு வருது.
நம்ம 10.5 வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நீட்டமாக வந்து நியூஸ் பேப்பரை போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அங்கேருந்து நம்ம சீட்டோட அகலத்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். 18.5 இன்ச்சை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க இதெல்லாம் ஜாயின் பண்ணி. மேலே வந்து சீட்டோட உயரம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலேயும் வந்து அதே 18.5 இன்ச்சை வந்து எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணி ஜாயின் போட்டுக்கோங்க. ஸ்கேலை வச்சு நான் ஈவனாக வந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுடுறேன். இப்போ மேலே அந்த எண்டிலிருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு 2 இன்ச்சு வந்து நம்ம ஷேப்புக்காக நம்ம மார்க் பண்ணணும். நம்ம அளவு எங்கே முடியுதோ அங்கேருந்து 2 இன்ச்சு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணக்கப்புறம் ஈவனாக வந்து கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சு நம்ம வந்து அவங்கெல்லாம் எப்படி வந்து அந்த 1.5 இன்ச்சு வந்து எடுத்து அந்த கர்வ் போடுறோமோ அதே மாதிரி கர்வ் தான் நம்ம இதில் போடுறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே க்ராஸாக வளைஞ்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டக்கப்புறம் நம்ம கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த டாட் எல்லாத்தையும் நம்ம ஈவனாக வந்து கோடு போட்டுடலாம். ஒரிஜினல் அளவு தனியாகவும் நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டது தனியாகவும் நான் இந்த மாதிரி கோடு போட்டு எடுக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம கோடு போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நான் சொல்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம எது வரைக்கும் மெஷர்மெண்ட் போட்டிருக்கோமோ அதை வந்து ஈவனாக வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறதையும் நான் ஒரிஜினல் கிளாத் கட் பண்ணுற மாதிரியே இதையும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாத் கட் பண்ணியாச்சு. இப்போ நியூஸ் பேப்பரில் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணோம்ல அதை வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நியூஸ் பேப்பரில் கட் பண்ண வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு துணி தேவைப்படுது. இப்போ நம்ம பட்டியை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் அந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பட்டிக்காக நான் துணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டிங் போட்டிருக்கேன். பட்டியோட உயரமும் அகலமும் மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோட உயரம் பாருங்க 7+1.5 இன்ச்சு 8.5 இன்ச்சு வந்து பட்டியோட உயரம். 1.5 இன்ச்சு வந்து நம்ம நாடா போடுறதுக்காக மடிச்சு தைக்கணும், அதுக்காக நான் 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 8.5 இன்ச்சு பட்டியோட உயரம். அகலம் வந்து பார்க்கலாம் 11.5 இருக்கு, பிளஸ் 1.5 இன்ச்சு வந்து தையலில் போயிடும். பன்னெண்டு இன்ச்சு வந்து பட்டியோட அகலம். உயரம் பாருங்க 8.5 இன்ச்சு 8.5 இன்ச்சு வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச்சு
நான் 1.5 இன்ச் இது வந்து தனியாக மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பட்டி மார்க் பண்ணியாச்சு, இப்ப கட் பண்ணி எடுக்கிறோம். பாத்தீங்கன்னா பட்டியும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம அடிச்சு தைக்கிறதுக்காக அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண அதை கோடு போட்டுடலாம். நம்ம எங்க மடிக்கணும்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி நான் நாச்சஸ் போடுறேன். இது நம்ம தைக்கும் போது ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக நம்ம நியூஸ் பேப்பர்ல கட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து நம்ம இப்ப கட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு நம்ம 4 பீஸ் வேணும். இந்த மாதிரி நான் 4 வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஈவனா வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஏத்தம் குறைச்சல் இல்லாம. இப்ப நியூஸ் பேப்பர்ல கட் பண்ணத நம்ம அப்படியே அந்த பேட்டர்னை கட் பண்ணி எடுக்க போறோம். அதே ஷேப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துடுறேன். பாத்தீங்கன்னா ஈவனா வந்து இதே மாதிரி கோடு போட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்னை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல அது மேலேயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம்ல அது மேலேயே வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். பிசிறுலாம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கான அந்த 3 பாட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக நம்ம இது தனியாக கட் பண்ணி எடுத்தது. இது பட்டி பீஸ். உங்களுக்கு ஃபைனல் அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் எப்படி கேதரிங் பேண்ட் கட் பண்ணுறது மெஷர்மெண்ட்டை வச்சுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.